நான் பொதுவாக சொல்கிறேன் ஓகே ஓகே. எனக்கு எனக்கு ஏன் தெரு நாய் வேணும், எனக்கு இந்த நாய் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரே டாக் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து எத்தனை பேர் வளர்க்குறீங்க? கிடையாது. அதாங்க அதுதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஷுட் மேக் பாலிசிஸ். தே நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நான் நீங்கள் சொல்கிறது வேலிடா இல்லைங்க, நான் ஒத்துக்க மாட்டேங்க. எனக்கு பிடிக்கல. நான் என்ன சந்தோஷம், இதுக்கெல்லாம் கொச்சின் போனால் எப்படி? இவர் சரிப்பட்டு வர மாட்டார் போல இருக்க. என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கீங்க, அப்படி என்ன பார்க்குறீங்க? ஆ நரேஷ், ஒன்றும் இல்லை நரேஷ், காலையிலேருந்து இந்த யூடியூப் சஜஷன்ஸ் ஓகே வந்துகிட்டே இருக்கு. ஒரே மாதிரியான சஜஷன்ஸ் வருது. நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், அதுலேருந்து கண்டிப்பாக. நான் யூஸ்வலாக ஷார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஏதாவது தேடலாம் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷார்ட்ஸ் பார்த்துட்டே வந்தேன். தெரியாமல் ஒரு ஷார்ட்ஸ்க்கு லைக் போட்டேன். ஐயோ என்ன ஷார்ட்ஸ்! கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன்ஸ். ஓகே, அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸாக வந்துகிட்டே இருக்கு. ஓ, அப்போ கான்ட்ரவர்ஷியலாகவே சஜஷன்லாம் காமி வருது. எனக்கு என்ன என்ன டவுட்னா, எப்படி இதெல்லாம் இவனுக்கு எப்போ போய் இதெல்லாம் எடுக்கிறாங்க? ஆமாம் ப்ரோ, நான் கூட வீக்கெண்டானா பீச் கீச்சு அப்படி போவேன். ஒருத்தனா என் கிட்ட வந்து எப்போ எடுக்கிறாங்கன்னே தெரியல. மைக் வச்சுட்டு தாரம், அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் தான் போய் எடுக்கிறாங்க. எப்போ எடுக்கிறாங்க, யாரை வச்சு எடுக்கிறாங்க, இல்லை முன்னாடியே சொல்லிடுறாங்க இவங்களே ஆள் செட் பண்ணியிருப்பாங்களா? இல்லை நிறைய ப்ராங்க்லாம் கூட இருக்குது. ப்ராங்க்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் பப்ளிக்காக எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல. நம்மளை கேட்டால் நம்ம சொல்லலாம்ல. ஒரு வாட்டியாவது நம்மளை வந்து கேட்டிருந்தா இது உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியும். நம்மளை கேட்டால் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்மளோட நிறைய கருத்து இருக்கு, அதை கேட்டால் சொல்லிடுவேன். சரி, நம்ம ஏன் அப்படி அவங்க வந்து கேட்கணும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வீடியோஸ்க்கான க்வெஸ்சன்ஸை நம்ம பார்த்துட்டு நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் என்ன கேளுங்க, பண்ணிவிடுவோமா? அதுதானே டீ சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் அப்போ இதுதான் கான்செப்ட். இதுதான் இன்றைக்கி கான்செப்ட், கோல்ட் காஃபி. கோல்ட் காஃபி ஆறி போச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஓகே ஓகே, ஒரு ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல் நேம் சொல்லலாம். ஓகே ஓகே, சண்டேக்கு வந்துட போகிறாங்க. ஓகே, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டான். ஓகே, மறுபடியும் ஒரு ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா? நல்ல கேள்வி. இது வந்து இது இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த இதுக்கு நம்ம ஏற்றுக்கலாமா வேணான்றதுக்கு மெயினான ஒரு விஷயம் எது டிசைட் பண்ணோன்னா, அந்த பொண்ணு எதுக்காக விட்டுட்டு போனான் பாயிண்ட். ஏன்னா வந்து இப்போ அவங்க அம்மா அப்பா ப்ரெஷர் பண்ணி அதனால் வேறு வழி இல்லாமல் நன்றி கடனால் அம்மா அப்பாவுக்காக நம்மளை விட்டு போனான்னா, நாளைக்கு அவங்க அம்மா அப்பா சம்மதத்தோடையே ரிட்டர்ன் வரானா சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை. அதே நீ 30,000 சம்பாதிக்கிறான், அவன் 100,000 சம்பாதிக்கிறான், நீ வந்து ஆண்ட்ராய்டு வச்சுருக்கான், ஐஃபோன் வச்சுருக்கா, நீ வந்து பஜாஜ் V15 வச்சுருக்கா, அது மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக விட்டுட்டு போனாங்கன்னா, நாளைக்கு அங்கே போய் அடிபட்டுட்டு மெட்டீரியலிஸ்டிக் வேணான்னு சொல்லிட்டு முதல்ல ஏசி ரெடி பண்ணியா? ரொம்ப வேர்க்குதுங்களா, என்ன பண்ணுறது, மந்த் எண்டு காசு இல்லை, பண்ணிடலாம் பண்ணிடலாம், அடுத்த மாதம் பண்ணிடலாம். இருக்க நான் அதை கருத்து சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. அதாவது மெட்டீரியலிஸ்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போகிறாங்க. நாளைக்கு அங்கே அனுபவப்பட்டு இல்லை கேரக்டர் தான் முக்கியம்னு புரிஞ்சு வந்தாலும் அப்போது நம்ம சாரிட்டி கிடையாது திருப்பி ஏற்றுக்கிறதுக்கு. அந்த புரிதல் முன்னாடியே வந்திருக்கணும். அப்படி வரவங்களை நான் ஏற்றுக்க மாட்டேன். சின்ன வயசுல நம்மலாம் வந்து ரொம்ப ரெடிகுலஸான கோல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம், கரெக்டா? எவனை கேட்டாலும் டாக்டர் போலீஸ் அப்ப யார்தான் சொசைட்டில இருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஜெனரேஷன்ல டாக்டர் அப்படி இப்படி சொல்லியிருந்தோம், இப்ப கேட்டீங்கன்னா ஆஸ்ட்ரோனட் அப்படி அப்படின்றாங்க. அது நம்மளுக்கு அப்போல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனா உங்ககிட்ட கேட்கிற கேள்விதான், சின்ன வயசுல உங்களோட கோல் என்ன, ஆம்பிஷன் என்ன? ஒரு ஒரு வயசுல ஒரு ஒரு கோல் ப்ரோ, எனக்கு ஒரு ஒரு வயசுல ஒரு ஒரு கோல் வச்சிருவோம். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் முதல் முதல்ல வந்து பைலட் ஆகணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பைலட் என்ன ஆக்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பைலட் ஆகணும்னு முதல்ல. அதுக்கப்புறமா ஒரு மிட் ஸ்கூல்னால் நான் ஒரு 5th 6th படிக்கும்போது சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சயின்டிஸ்டில் வந்து நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு சயின்டிஸ்டில் வந்து இந்த டிசீஸ்க்கு வந்து வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறது மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த வேப்பலை துளசி இதெல்லாத்தையும் அரைச்சி நானே குடிச்சிருவேன்.
குடிச்சிருவோம், குடிச்சிட்டு ரேஷஸ் வரும், ஆல் அவுட் ஏதாவது குடிக்க மாட்டேன். ஏன்னா அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி பண்ண மாட்டேன், அப்படியே அப்படியே அரைச்சி குடிச்சிருவேன். அதாவது உங்கள் மேலே நீங்கள் டெஸ்டிங் பண்ணிடுவீங்க. அது மாதிரி அப்புறம் வளர்ந்து கொஞ்சம் அறிவு வந்ததும் இது அறிவு வந்ததுக்கப்புறமா ஒரு சிவில் சர்வீஸ் எழுதி எழுதி ஐபிஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது வேலைக்கு போனா போதும், சம்பாரிச்சா போதும். ஆனா அதுக்காக வந்து மத்தவங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்பல இந்த மாதிரி என்ன மாதிரி இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் மேன் ஆயிருக்கலாமோ, எல்லாரும் நினைக்கிறேன் பிசினஸ் மேன் ஆயிருக்கும். ஐடி கம்பெனில இருந்து எல்லாரும் வேலை செய்றவங்கள நான் போயிட்டு ஒரு தங்க கீழே வேலை செய்கிறத விட நான் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கணுன்றத விட என் கூட அந்த நாலு பேர் இருக்கணும். நான் வந்து முதலாளியாக இல்லாமல் என் கூட அவங்க இருக்கணும். நான் எங்கெல்லாம் போகிறேன்னா என் கூட அவங்க ட்ராவல் பண்ணணும். இப்போ நான் இப்போ நான் இப்போ இந்த ஆஃபீஸ் நரேஷ், இப்போ நரேஷ் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, நான் வந்து நரேஷ் கிளியோ நரேஷ் என் கிளியோ இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஆசை, ஆனால் எல்லாமே ஆசையாக தான் இருக்கு, ஆசையாக தான் இருக்கு, பரவாயில்லையே. ஆனால் நல்ல ஆசை. அடுத்து கேளுங்க, நீங்களே கேளுங்க, நல்லா கேட்குறீங்களே கேள்விகள். சரி, இன்னொரு இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். கான்ட்ரவர்சி? ஆமாம், அதனால சேனலை பேன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி கமெண்ட்டில் வாரலாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கேள்வி. வரட்டும் வரட்டும் வரட்டும். லிவிங் டுகெதர் சரியா தப்பா? லிவிங் டுகெதர் ஒரு நல்ல க்வெஸ்சன். அதாவது இந்த லிவிங் டுகெதர் கான்செப்டே வந்து நிறைய டிபேட் ஷோவில், பேரெல்லாம் சொல்ல விரும்பல, டிபேட் ஷோவில் அவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுவாரு. நீ என்னதான் வந்து ஒரு ஷோல வந்து சொல்றான், அந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனலா இருக்கானே சொல்றான், ஆனா அதை அக்செப்ட் பண்ணல. எந்த சைடு பேசினா கிளாப்ஸ் கிடைக்கும்ட்டு அங்க பேசுவார். அந்த ஷோல இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன் வந்து போச்சு. லிவிங் டுகெதர் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து நான் சொல்றேன். இப்ப என்கிட்ட யாராவது மைக் எடுத்து வந்து கேட்டிருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், லிவிங் டுகெதர்ன்றது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே, அவங்க வந்து அதோட அவங்களோட பர்சனல், அதை கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே இல்லை. இப்போ இப்போ நரேஷ் வந்து ஜாயின்ட் ஃபேமிலினு வச்சுக்கோங்களேன். இப்போ நரேஷ் ஜாயின்ட் ஃபேமிலி, நரேஷ் ஜாயின்ட் ஃபேமிலின்னும் போது அத்தை மாமா சித்தப்பா மாமி மாமனார் எல்லாம் ஒரே ஃபேமிலியில் இருப்பாங்க. நரேஷ் கிட்ட போயிட்டு, நரேஷ் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தனியாக வாங்க, தனியாக வந்துருங்க, சொசைட்டி கண்டிப்பாக கேட்பீங்களா, அந்த மாதிரி நரேஷ் கேட்பார். அது நரேஷோட பர்சனல், அதை நம்ம தலையிடவே கூடாது. நரேஷ் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறாரோ இல்லை தனியாக இருக்கிறாரோ இல்லை அப்பா அம்மாவோட இருக்கிறாரோ பேச்சுலராக இருக்கிறாரோ அது அவரோட பர்சனல், அதில் நான் தலையிட விரும்பவே இல்லை. ஆனால் பட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இதே நரேஷ் ஒரு அனாதை பையனை பார்த்து, ஒரு ஆர்ஃபனை பார்த்து, நான் அப்பறம் அப்பா அம்மாவோட இருக்கிறேன், என்ன அப்புறம் கூட்டு குடும்பமாக இருக்கிறேன், என்ன மாதிரி இருந்தால் தான் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, அது தப்பு. ஸோ ஸோ அப்போது நீங்க சொல்ற லிவிங் டுகெதர் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து அது அவங்களோட பர்சனல், அதுல வந்து கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனா அதே நேரத்தில் அதை வச்சு இன்ஃபுளுஸ் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணி வரவங்க கிட்ட போயிட்டு, கல்யாணம் பண்ணி வரவங்க இல்ல, இன்ஃபுளுன்ஸ் போது சோஷியல் மீடியா, நம்மளை பொறுத்தவரையும் ஒரு யூடியூப் ஒரு சோஷியல் மீடியா. நான் லிவிங் டுகெதர்ல இருக்கிறேன், என் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் லக்ஸரி சைடை மட்டுமே நம்ம காட்டினா, நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா, பேரெல்லாம் சொல்லக்கூடாது, லக்ஸரி சைடை மட்டுமே காட்டினா பாக்குற இப்ப நம்ம ஏஜ் பசங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. பட் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பசங்களை என்ன நினைப்பாங்கன்னா, பார்த்தே வளரும். லிவிங் டுகெதரில் இருக்கிறதுனால தான் இவங்க அந்த லக்ஸுரி லைஃபை லீட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃப்ளிப் சைடும் காட்டணும். ஆனால் வந்து எனக்கு வெறும் பாசிட்டிவ் தான் இருக்குது அப்படின்னு, பாசிட்டிவ் மட்டும் தான் காட்டுறதுக்கு யூடியூப் சேனல், ஆனால் அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அதுக்கு அப்போஸ் பண்ணுறேன். கரெக்ட். எல்லாராலையும் நான் லிவிங் டுகெதரில் இருக்கிறேன், நீயும் இரு அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் இருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்துல பிடிச்சிருந்தா நீ இரு, இல்லையா உனக்கு பிடிச்சிருந்தா நீ இரு, இல்லையா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு பண்ணு, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ இது என்னோட பாயிண்ட். ஆக மொத்தத்தில் வந்து கான்ட்ரவர்ஷன் கேட்டு என்ன மாட்ட வச்சிட்டீங்க. மாட்ட அடுத்த க்வெஸ்சன் வந்து ஒரு கேள்வியாவது என்ன கேளுங்க. கேட்குறேன் கேட்குறேன் இப்போ. ஓகே, இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆள் வந்து என்ன ஏசி போடாம சாவடிக்கிறாரு பாத்தீங்களே, ஏசிலயே வளர்ந்து வெள்ளையாவே இருக்காரு, அதனால அவரால் இதெல்லாம் தாங்க முடியல. சரி, டிவோர்ஸ் ஆன
ஒரு லேடி வந்து உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா? லேடியாக இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அது ரொம்ப இல்லை. நான் இதை எதுக்கு சொல்கிறேன், வருத்தப்பட்டு அடி மனசுலேருந்து பேசுகிறேன். இருக்க இருக்க எதுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் தான், நான் நம்ம இந்தியாவை குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம், பட் நம்ம நாட்டில் தான் உண்மையாகவே டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது பாதிரை பண்ணலனா கூட, நான் பண்ணேன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரன் என்ன சொல்லுவாங்க எல்லாம்னு யோசிப்போம். ஏன்டா நீ இப்போ ஃபஸ்ட் ஹேண்ட் தானே, ஏன் செகண்ட் ஹேண்ட் கல்யாணம் பண்ணுறதுலாம் நெக்லலாம் கமெண்ட் பண்ணுவோம். அது ரொம்ப, அதாவது நம்ம ஊரில் அந்த டிவோர்ஸ் ஆனவங்க வந்து அது என்ன ரீசனில் அவங்க டிவோர்ஸ் ஆயிருக்காங்க அதெல்லாம் அனலைஸே பண்ண மாட்டாங்க, அனலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு வந்து எதனால் டிவோர்ஸ் ஆச்சுன்றதை வந்து அனலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம அது நிறைய அந்த ரூல்ஸே இருக்குது. ஐயோ, நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு வீட்டில். அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு, அது சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவர் உடனே கோவப்பட்டு நான் திருப்பியும் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அந்த பொண்ணை சொல்கிறாரு. கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து வாங்கன்னு சொல்கிறாங்க, சில பேர் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்ல வரேன், நம்ம சட்டமே வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்படின்னா விவாகரத்து திருமண ரத்துன்னு சொல்லுவாங்க, அது எக்ஸாக்டாக அந்த பேர் செக்ஷன் எனக்கு தெரியல. விவாகரத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர் ஃபிசிக்கல் ஏதோ ஒரு அபியூஸில், ஃபிசிக்கல் அபியூஸில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது, இல்லை டவுரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் வந்து அவங்க பிரிஞ்சு போகிறது வந்து விவாகரத்து. திருமண ரத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா பையனோ பொண்ணோ அவங்க சைடில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை மறைச்சி கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 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 பெரிய இஷ்யூவாக வந்து நிற்குது. இப்போ ஒரு பையனுக்கு வந்து மலட்டத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் வந்துடுவாங்க கிளம்பி, அதனால சொன்னாலும் வந்துடுவாங்க. ஆமாம், பையனுக்கு மலட்டுத்தன்மை இருக்குதுன்னு வச்சு, எனக்கே இப்போ எனக்கே மலட்டுத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டேன்னா, இதை நான் மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டேன்னா பாதிக்கப்பட போகிறது அந்த பொண்ணு, நான் இல்லை அந்த பொண்ணு. எனக்கு தெரியும் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து இதை கண்டுபிடிச்சி ஒரு இவ்வளோ சர்டன் பீரியடுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா திருமண ரத்து, அந்த திருமணமே வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிவோர்ஸே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணும்போது செகண்ட் மேரேஜ் ஆகாது, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ். இது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ பதில் சொல்லுங்கள், டிவோர்ஸ் ஆன பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? அதான் ஜி, அதே தான் ஃபஸ்ட்டு அந்த விட்டுட்டு போன பொண்ணு வந்தால் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா கேட்டிங்களா, அதே ஆன்சர் தான். ப்ராப்பரான ரீசன் எல்லாமே இருந்தால் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை, அது நார்மலாக டிவோர்ஸ் ஆகிருக்குன்னும் போது பொண்ணை பிடிச்சிருந்தா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்போது நான் என்ன என்ன நினைக்கலீங்களா? உங்களை கேட்கலான்னு சொல்கிறீங்களா? சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு தான் என்ன கே, எல்லாரும் பார்த்துக்கோங்க, இங்கே பதிவு பண்ணுறாரு அவர், கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, ஓகே ஓகே. அதாவது சரி, இப்போ அந்த டைவர்ஸ் ஆனவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க வரும்போது அவங்க பசங்க அவங்க வீட்டில் இருக்க மாதிரி அந்த டாக்ஸ் இதெல்லாமே கூப்பிட்டு வருவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஓகேயா? டாக்ஸை நான் எடுத்துப்பேன் கண்டிப்பாக, பசங்களே எடுத்துப்பேன், தப்பா நினச்சிக்காதீங்க. எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ எங்கள் டாக்ஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு மேட்டர் ஞாபகம் வருது. ரீசெண்டாக எம்ஜி லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டார், ஓகே பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, பார்க்கலாம். ஸ்ட்ரே டாக்ஸை ஃபீட் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது, நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். நான் எம்ஜி மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருந்த ஒரு ஆள் தான் அவர். ஏன், அதில் என்ன தப்பு? எனக்கு அவர் அப்படி போட்டதும் ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன் ஏன் ப்ரோ? ஆமாம், இப்போ ஒவ்வொருத்தர் அவங்க நாய் மேலே பாசை வச்சு ஏதோ போடுறாங்க, அதை எப்படி தப்புன்னு சொல்லலாம் ப்ரோ? நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நாய் மேலே பாசம் போடுறாங்கன்னா வீட்டுக்குட்டு போய் வளங்க ப்ரோ, தெருநாய்க்கு ஏன் ஃபீட் பண்ணுறீங்க? நல்ல நல்ல விஷயம் பாயிண்ட்டு, ஆனால் எத்தனை நாயை ஒரு மனுஷனால் வளர்க்க முடியும்? அப்புறம் ஏன் ஃபீட் பண்ணுறீங்க? ஃபீட் பண்ணனா செத்து போவோம்ல? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலீங்களா? உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா எல்லாம் வீட்டு கொண்டு போய் வளங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பத்து நாள் ஃபீட் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு பத்து நாள் எங்கேயாவது ஃபாரின் போயிடுறீங்க, வெளியூர் போயிடுறீங்க, அந்த நாய் அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? உங்கள் வீட்டு முன்னாடி வந்து காத்திருக்கோம், நம்ம வீட்டு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியாக அந்த நாய் ஃப்ரீயாக இருக்கும். இனி இதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆ கொஞ்சம் இல்லைங்க, டிஸ்டர்பன்ஸ் தான். அந்த நாய் அங்கே வந்து நிற்கும், நீங்கள் வரும் வெயிட் பண்ணோம் ஒன்று, அதுக்கப்புறமா அந்த நாய் என்ன பண்ணோம், வெளியில் வேறு யாராவது போடுற சாப்பாடு கூட அங்கே எடுத்து வந்து போட்டு சாப்பிடும், அதுக்கப்புறமா அங்கேயே வந்து எல்லாம் பண்ணிட்டு போகும். சரி, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம். அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாவே அது ப்ராப்ளம் தான்.
அது நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். கரெக்ட் இல்ல. நீங்க தெருநாயை வந்து நீங்க ஃபீட் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டுக்கு கூட்டு போங்க. உங்களோட யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போங்க. நீங்க ஒரே இடத்துல சொல்றாரு. அதுவும் இல்லாம உங்க வீட்டுல நீங்க ஃபீட் பண்றதே வந்து இதுன்னு சொல்றேன். இது வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ணணும் இருந்தா நீங்க வீட்டு முன்னாடி ஃபீட் பண்ணலாம். அது ஒரு தனிப்பட்ட உரிமை தான். நான் தெருநாயால எவ்வளவு ப்ராப்ளம் வருது தெரியுங்களா? நான் பைக்ல போறேன். கரெக்ட். டாக் வந்து என் பின்னாடி துரத்துது. ஓகே. உங்களுக்கே தெரியும் ஏன் ஆப்வியஸா நான் ஏன் பின்னாடி துரத்தோம். அந்த ஸ்மெல்லு அந்த டயர்ல இருக்க ஸ்மெல் அதனால பின்னாடி துரத்துது. டாக் துரத்துது. நான் என் ஒய்ஃபோட பின்னாடி போறேன். இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டோட பின்னாடி போறேன்னும் போது எனக்கு தெரியும் டாக் வந்து ப்ராப்ளம். எனக்கு இந்த பக்கம் போனாவே துரத்தோம்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க பயந்துருவாங்கல்ல. அதனால ஒரு ஜர்க்ல கீழே வாய்ப்பு இருக்குதுல்ல. சொல்ற நாய்க்கெல்லாம் போய் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் வந்து ஃபேக்சுவலாகவும் காமன் சென்ஸுக்கு கரெக்ட் தான். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதே போஸ்ட்ல போய் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து வி ஷுட் கெட் ரிட் ஆஃப் ஆல் திஸ் டாக்ஸ் ஏதோ ஆமாங்க இப்படி நான் சொல்றேன். அப்ப கேளுங்க, நான் அப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ப்ளூ கிராஸ் கால் பண்ணி எடுத்து சிங்கம் தான் மனுஷனை கொள்ளுது, புளியம் தான் மனுஷனை கொள்ளுது. நீங்க என்ன கெட் அப் பண்றீங்களா? அதே உயிர் வாழும் போது இதையும் உயிர் வாழ ஒண்ணும் இல்ல நரேஷ். இந்த உலகம்ன்றது எல்லா உயிருக்கும் சொந்தம்ல. புரியலீங்களா உங்களுக்கு? மனுஷனுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா டு கெட் ரிட் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ்? உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது, யாருக்கு அந்த லைசென்ஸ் கொடுத்தா? உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுல்ல. எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. நான் பைக்ல போகும்போது எனக்கு ப்ராப்ளம். நான் நந்தா போக முடியும். தே ஆல்சோ வந்து எனக்கு பைக்ல போகும்போது எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. என்ன பண்ணோம்? கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் கலெக்ட் பண்ணினா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சு அவங்க அதுக்கு போராடுங்க. அது போராடுங்க. வண்டியில போறேன், நான் பைக்ல போறேங்க. நான் என் பின்னாடி துரத்துது. இதுக்குன்னு நடந்தா போக முடியும்? நான் நடந்து போங்க. நான் எங்க நடந்து போறோம்? போங்க. என்ன நரேஷ் சிரிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஏன் நடந்து போனோம்? சரி, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. சண்டெல்லாம் போடக்கூடாது. இல்ல நரேஷ், நான் எதுக்கு நடந்து போனோம்? ஆமா, ஸ்டேட் ஆக மட்டும் நீங்க எப்படி போலாம் சொல்லலாம். ஏன் வண்டி? நான் ரோட் டாக்ஸ் கட்டிறேன். ஸ்டேட் ஆக சொல்லல. இங்க தான் நான் முப்பாட்டல இருந்து நான் இங்க தான் இருந்தேன். நீ வீடு கட்டினா நான் இங்க போணுமா? ஸ்டேட் ஆக கேக்கலல நரேஷ். நான் வந்து ஃபீட் பண்றது தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அந்த கமெண்ட்ல போய் பாருங்க. ஸ்டேட் ஆக உயிரோட இருக்கிறதே தப்புன்னு கூட நான் ஃபீட் பண்றது கூட நான் தப்புன்னு டைரக்டா சொல்லல. நீங்க வீட்டு கூட்டி போய் ஃபீட் பண்ணுங்க. வீட்டுக்கு எவ்வளவு பேர் அழைச்சிட்டு போக முடியும்? ஏங்க அப்புறம் எதுக்குங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பங்க. டாக் வளர்க்குறீங்கல்ல, டாக் வளர்க்குறீங்களே, எத்தனை ஸ்டே டாகை கூட்டி வச்சு வளர்க்குறீங்க? எல்லாம் வந்து எனக்கு இந்த 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 டாக் தான் வேணும், எனக்கு அசஷன் தான் வேணும். நான் வந்து இப்போ கிடையாது, என் வீட்டில் ரெண்டு ஸ்டே டாக். பொதுவாக சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு ஏன் தெருநாய் வேணும், எனக்கு இந்த இந்த நாய் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே டாக் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து எத்தனை பேர் வளர்க்குறீங்க? கிடையாது. அதாங்க அதுதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஷுட் மேக் பாலிசிஸ். நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டேன் இருக்கேன். நீங்கள் சொல்கிறது வேலிடாக இல்லைங்க, நான் ஒத்துக்க மாட்டேங்க. எனக்கு பிடிக்கல. என்ன சந்தோஷ், இதுக்கெல்லாம் கொச்சின்னு போனால் எப்படி? இவர் சரிப்பட்டு வரமாட்டார் போல இருக்க. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஸ்டே டாக்கு சோறு போடலாமா? இல்லை அது இந்த சொசைட்டியில் இருக்கிறதே தப்பா? அவங்க ஏதோ எனிமீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே, உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷ் கொஞ்சம் வாங்கலாம்.